திருப்பூரில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த நான்கு பேர் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கள்ளக்கிணறு கிராமத்தில் வசித்து வருபவர் செந்தில்குமார். விவசாயியான இவர் தவிடு பின்னாக்கு விற்பனை செய்யும் தொழில் புரிந்து வருகிறார். தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் செந்தில்குமாரிடம் ஓட்டுநராக பணியாற்றி வந்துள்ளார். அப்போது செந்தில்குமாரின் உறவினரான மோகன்ராஜ் என்பவருக்கும் ஓட்டுநர் வெங்கடேசுக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் வெங்கடேசன் மோகன்ராஜிடம் வட்டிக்கு பணம் வாங்கியதாகவும் கூறப்படுகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வெங்கடேசன் சரியாக வேலைக்கு வராததால் செந்தில்குமார் அவரை வேலையை விட்டு நிறுத்தியுள்ளார். இந்த நிலையில் நேற்று செந்தில்குமாரின் வீட்டிற்கு அருகே உள்ள அவரது தோட்டத்தில் அமர்ந்து வெங்கடேசன் தனது கூட்டாளிகள் இரண்டு பேருடன் மது அருந்தியுள்ளார். எதற்காக எங்களது வீட்டிற்கு அருகில் அமர்ந்து மது அருந்துகிறீர்கள் என கேட்டதால் இருதரப்பிற்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் அங்கிருந்து கிளம்பி சென்ற வெங்கடேசன் மீண்டும் அவரது வீட்டிற்கு வந்துள்ளார். வீட்டில் இருந்த மோகன்ராஜை வெளியே அழைத்து பேசிக் கொண்டிருந்த போது உடன் இருந்தவர்கள் மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்து மோகன்ராஜை சரமாரியாக வெட்டியுள்ளனர். அவரது அலறல் சத்தம் கேட்ட அவரது மகன் வெளியே வந்து பார்த்துவிட்டு உடனடியாக பாட்டி புஷ்பவதி மற்றும் சித்தப்பா செந்தில்குமார் ஆகியோரை அழைத்துள்ளார். அங்கு வந்த அவர்கள் மோகன்ராஜை காப்பாற்ற முயன்ற போது அவர்களையும் கொடூரமாக வெட்டியுள்ளனர். அவர்களின் அலறல் சத்தம் கேட்டு அங்கு வந்த மோகன்ராஜின் சின்னம்மா புஷ்பவதியையும் வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றனர். உடனடியாக அங்கு வந்த பொதுமக்கள் இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த செந்தில்குமாரை மீட்டு பல்லடம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் மருத்துவமனை செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்தார். மற்ற மூவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் மோகன்ராஜிடம் வெங்கடேசன் வட்டிக்கு பணம் வாங்கியதாகவும் செந்தில்குமாரிடமிருந்து வேலையை விட்டு நின்ற நிலையில் பலமுறை மோகன்ராஜ் வெங்கடேசிடம் பணம் கேட்டதாகவும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து பணம் கேட்டு தொல்லை செய்த மோகன்ராஜை கொலை செய்ய திட்டமிட்ட வெங்கடேசன் தனது நண்பர்களை அங்கு அழைத்து வந்து இந்த கொடூர செயலில் ஈடுபட்டது தெரிய வந்துள்ளது. ஒரே குடும்பத்தை சேர்ந்த நான்கு பேர் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.